ஜோஜோ கிட்ஸ் தமிழ். கழுதையும் ஆடும். ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு. அவர்கிட்ட ஒரு கழுதையும் ஆடும் இருந்தது. ஆனா ஆட்டுக்கு கழுதைய பார்த்து ரொம்ப பொறாம. ஏன்னா கழுதைக்கு கொடுக்கற அளவு சாப்பாடு தனக்கு கொடுக்கலன்னு. ஒரு நாள் ஆடு வேணும்னே கழுதைக்கு தப்பான அட்வைஸ் கொடுத்தது. நண்பா, எப்ப பாரு இந்த வியாபாரி உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு மூட்டை மூட்டையா சாமான மேல வைக்கிறாரு. அத வச்சு உன்னை காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. உனக்கு கோவம் வரல? இல்ல இல்ல, இது என்னோட வேலை தெரியுமா? அதுக்கு பதிலா வியாபாரி நிறைய சேவையும் பண்றாரு. பதிலுக்கு அப்படியா கழுத மகாராஜா? அப்பாரு எந்த வேலையுமே செய்யறது இல்ல. வியாபாரி உன்னை மட்டும்தான் வேலை வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு உன்னை இல்ல என்ன மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரு எனக்கு எந்த வேலையுமே கொடுக்கறதில்ல. அட, நீ சொல்றதோ சரிதான். நான் இவ்வளோ நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, எஜமானருக்கு என்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நீ உண்மைய சொல்லி என் கண்ணை திறந்து வச்சிட்ட. நான் இனி என்ன பண்ணணும்னு சொல்லு. நீங்க ஒரு வேலைய பண்ணுங்க. காட்டுக்கு துணிய தூக்கிட்டு போவீங்கல்ல, அப்ப பாதையில கல்லு முள்ளு இருக்கும்ல, அதுல இடிச்சிட்டு கீழே விழுந்துருங்க. சரி. கழுத வியாபாரியோட துணிய சுமந்துகிட்டு போகும்போது காட்டுக்கு நடுவுல ஒரு குட்ட மாதிரி கல்லு நிறைஞ்ச இடத்தை பார்த்து அது அங்க விழுந்துடுச்சு. வியாபாரிக்கு அப்பதான் தான் கிட்ட யாரோ சொன்னது நினைவுக்கு வந்துச்சு. எந்த மிருகத்துக்காவது அடிபட்டுச்சுன்னா ஆட்டோட தோலை உரிச்சி அது மேல வச்சா சரியாயிடுங்கிறது. அப்பதான் அந்த கழுத தன்னோட எஜமானர் கவலைப்படுறத பாத்துச்சு. என்னோட எஜமான் ரொம்ப நல்லவர், நான் தான் இந்த ஆட்டோட பேச்ச கேட்டு தப்பு பண்ணிட்டேன். வியாபாரி ஆட்டை கொல்றதுக்கு வந்தாரு. ஐயோ, என்னது இது? வேண்டா, என்ன கொல்லாத. நான் விரிச்ச வலையில நானே விழுந்து தொலைஞ்சிட்டேனே. ஐயோ, இந்த வியாபாரி இந்த கழுதைய குணப்படுத்துறதுக்காக ஏன் தோலையே உரிக்க வராரே? வியாபாரி ஆட்டை வெட்டி அதோட தோலை எடுத்து கழுதையோட கால்ல கட்டினாரு. கழுதையும் கொஞ்ச நாள்லயே திரும்பவும் குணமாயிடுச்சு. கழுதைக்கு ஆடு செத்து போச்சேன்னு கவலையா இருந்தது. அது செஞ்ச தப்புனால அது செத்து போச்சு. இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தாம இருந்திருந்தா அவ உயிரோட இருந்திருப்பா. யாரு மத்தவங்களை ஏமாத்தி சிக்க வைக்க வலை விரிக்கிறாங்களோ அவங்களே அந்த வலையில சிக்கிக்குவாங்க. மாடும் சிங்கமும் பசுவும் அதோட கண்ணு குட்டியும் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த கண்ணு குட்டி சிங்க குட்டிங்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடுச்சு. நீ இனி தினமும் இங்க வா, உன் கூட விளையாடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படினா சரி, நான் தினமும் வரேன். இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணு குட்டி சிங்க குட்டிகளோட விளையாட ஆரம்பிச்சது. அப்ப ஒரு நாள் பசு கண்ணு குட்டி கிட்ட கேட்டுச்சு, கண்ணா, நீ தினமும் யார் கூட விளையாடிட்டு வர? சிங்க குட்டிங்களோட விளையாடிட்டு வர. என்ன சொன்ன? என்ன சிங்க குட்டிகளோட விளையாடிட்டு வரியா? நீ என்ன சொல்ற? ஜாக்கிரத, ரொம்ப ஜாக்கிரத. நீ இனிமே அங்க போக கூடாது, அவங்க கூட விளையாட கூடாது. ஏம்மா, ஏ? ஐயோ, அதுங்க சிங்க குட்டிங்க. அதுங்க இன்னைக்கு சின்னதா இருக்குங்க, நாளைக்கு அதுங்க பெருசாச்சுனா அதுங்களோட பசிய போக்குறதுக்காக உன்னையே உணவாக்கிக்கோங்க. ஒருவேளை அதுங்களோட அம்மா அப்பா உன்னை பாத்துட்டாங்கன்னா உன்னை விடவே மாட்டாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? சரிம்மா. அதுக்கப்புறம் கண்ணு குட்டி ரொம்ப சோகமாயிடுச்சு. அதுக்கு அதோட நண்பர்களோட ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அது அங்க போகவே இல்ல. இங்க சிங்க குட்டிகளும் கண்ணு குட்டிய நினைச்சுகிட்டே இருந்துச்சுங்க. அந்த சிங்க குட்டிங்க சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சுங்க, அப்பா, பசுவோட வீடு எங்க இருக்குப்பா? ஏன், என்ன விஷயம்? என்னோட நண்பன் இருக்கானே அவங்களோட பிள்ளைதா, அது கொஞ்ச நாளா விளையாட வரவே இல்ல. ஓ, அப்படியா? நான் இன்னைக்கே அந்த மாட்டோட பேசுறேன், நீ கவலைப்படாத. என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். சிங்கம் பசுவை கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சது. உன்னுடைய கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு? இப்பெல்லாம் அது இங்க விளையாட வர்றதே இல்ல. சிங்கராஜா, நான் தான் அத விளையாட போக கூடாதுன்னு சொன்னேன். நான் தான் உங்க குட்டிங்க கூட விளையாட கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒருவேளை நீங்க என்னுடைய கண்ணுக்குட்டிய சாப்பிட்டுட்டீங்கன்னா? இது ரொம்ப தப்பாச்சே.
நான் என்னோட பிள்ளைங்களுக்கு எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கதான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீ பயப்பட தேவையே இல்ல. உன்னோட கண்ணுக்குட்டியையும் என் பிள்ளைங்களோட விளையாட நீ தைரியமா அனுப்பிவே. நான் இந்த காட்டுக்கே ராஜா. நான் அதுக்காக எந்த காரணமும் இல்லாம யாரையும் வேட்டையாடவும் மாட்டேன். காட்டுக்கு சட்டம் ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. நாம அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா செயல்படுத்தணும். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகாராஜா. இப்போ என்னுடைய பயமும் தீந்து போச்சு. நாளையில இருந்து என்ன, இன்னையில இருந்தே என் கண்ணுக்குட்டிய நான் இங்க விளையாடுறதுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியும் சிங்கக்குட்டிகளும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சதுங்க. கரடியும் ராணி தேனியும். ஒரு நாள் ஒரு கரடி ஒரு மரத்துக்கு கீழே நிழல்ல சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த சமயம் எதிர்க்க இருந்த ஒரு மரத்துல ஒரு அழகான தேன் கூட இருக்கிறத இந்த கரடி கவனிச்சது. அதுல நிறைய தேன் இருந்தது. இவ்ளோ தேனா? இது மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். ஆனா எப்படி கிடைக்கும்? அந்த கரடி நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாள் அந்த கரடி தைரியத்தோட ராணி கிட்ட சொல்லுச்சு. எப்படி இருக்கீங்க ராணி அம்மா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். சொல்லு. என்ன சொல்ல வந்திருக்கியோ அத சொல்லு. நீங்க கட்டி இருக்கிற கூடு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப உழைக்கிறீங்க. உங்களோட இந்த உழைப்ப பாக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற நீ? விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன விஷயம்னு நேரடியாவே சொல்லு. அப்படியா? உங்க தேனி கூட்ட நான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப அதுல நிறைய தேன் சேர்ந்துருக்கோன்னு தோணுது. அதாவது விருந்து வச்சா நல்லா இருக்கும். மத்த பிராணிகளையும் என்னையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும். யாராவது இத திருடிட்டு போறதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிடுங்க. ஆனா ராணி தேனியோ ரொம்ப ரொம்ப அறிவாளி. அது ஏன் இப்படி பேசுதுன்னு அதுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால அது புத்திசாலித்தனமா பதில் சொல்லுச்சு. அப்படியா? இது பாரு கரடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தேன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரி, தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அப்படியா? அதுக்கப்புறம் கரடிக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. அப்ப ராணி என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பாரு கரடி, இந்த தேன் உங்களுக்காக. என்னது, என்ன சொன்னீங்க? எனக்காகவா? உங்களுக்காக தான். நீங்க எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சத்தியம் பண்ணி தரணும்? நீங்க எங்க வீட்டை தினமும் பாதுகாத்து வரணும். அதாவது வாட்ச்மேன் மாதிரி அதை நல்லா பாத்துக்கணும். அதுக்கு பதிலா தினமும் நான் உங்களுக்கு தேன் தருவேன். ஆஹா, இது ரொம்ப நல்ல விஷயம். சரி ராணி அம்மா, இன்னையில இருந்து நான் உங்களுக்கு சேவகம் செய்வேன். நான் உங்க தேனி கூட்ட பத்திரமா பாத்துப்பேன். அதுக்கு பதிலா எனக்கு தினமும் தேன் கொடுங்க. இந்த மாதிரி தான் அந்த ராணி தேனி புத்திசாலித்தனமா அவ்வளோ பெரிய கரடிய தனக்கு சேவகனா மாத்திடுச்சு. பாம்பும் எறும்பும். ஒரு பெரிய மரத்துல ஒரு பயங்கரமான பாம்பு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில எறும்புக்கான ஒரு புத்தும் இருந்தது. அங்க எல்லா எறும்பும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததுங்க. மரத்துக்கு மேல இருந்த பாம்பு அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த பாம்புக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. அது எப்பெல்லாம் வேட்டைக்கு போகுமோ அப்பெல்லாம் அதோட வாலால அந்த புத்தை உடைச்சிடும். ரொம்ப ரொம்ப பசி எடுக்குது. சரி, நான் பேசாம காட்டுல வேட்டையாட போறேன். ஆனா இந்த எறும்புங்களை கூட ரொம்ப நாளா நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. இன்னைக்கு இப்பவே இதுங்களை ஒரு வழி பண்ண போறேன் நானு. பாத்து ஜாகிரதை நண்பர்களே, பாருங்க அந்த பாம்பு நம்மள நோக்கி தான் வருது. உங்களை காப்பாத்திக்கோங்க. அந்த பாம்புக்கு நம்மள தொல்லை பண்றதே வேலையா போச்சு. எப்பெல்லாம் அது மரத்தை விட்டு கீழே இறங்குதோ அப்பெல்லாம் நம்ம வீட்டை அது உடைச்சுக்கிட்டு தான் போகுது. ஒரே நிமிஷத்துல நம்மளோட உழைப்பெல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு. நாம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமா, ஆனா எப்படி பண்ண போறோம்? நான் இந்த பாம்புக்கு புத்தி கற்பிக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். நாம ஏன் வேற இடத்துல வீடு கட்ட கூடாது? இல்ல, நாம எங்கெல்லாம் போறோமோ இது அங்கெல்லாம் வந்துரும். நாம இதுக்கு பாடம் கத்து கொடுத்தாகணும். அதுக்கு வேற ஏதாவது பண்ணணும். நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். பாம்பு திரும்ப வந்தது. திரும்ப வந்த பாம்பு மறுபடியும் அந்த மரத்துல ஏறிக்கிச்சு.
ஆனா அதுக்கு முன்னாடியே ராணி எறும்பு தன்னோட சேனாதிபதிகளோட அந்த மரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க. பாம்பு தன்னை மறந்து கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருந்தது. அது கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க இருந்த எறும்புங்க சிகப்பு மிளகாவை அதோட கண்ணில் தூக்கி போட்டு தாக்குதல் நடத்துச்சுங்க. காப்பாத்துங்க, 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 என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காப்பாத்துங்க. ஐயோ, என்ன இது, என்னோட கண்ணு ஏன் இப்படி எரியுதுன்னு தெரியலையே, எனக்கு ஏன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இது யாரு? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இப்போ உனக்கு புரியுதா? மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கும் போது உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, இப்போ நாங்களாம் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறோம். ஐயோ, என்ன மன்னிச்சிடு, நான் அப்படி இனி நடந்துக்க மாட்டேன், என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் எறும்புங்க தண்ணியை எடுத்துட்டு வந்து பாம்போட கண்ணுல ஊத்துச்சுங்க. இனிமே அவங்க வீட்டை உடைக்க கூடாதுன்னு எறும்புங்க பாம்பு கிட்ட சத்தியம் வாங்குச்சுங்க. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், இனி இந்த மாதிரி காரியங்கள் நான் பண்ண மாட்டேன், இனிமே நான் உங்களை இப்படி தொல்லை பண்ணவே மாட்டேன். Please subscribe.